சிவராஜ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி அஃபிலியேட்டட் வித் பெரியார் யூனிவர்சிட்டி. தொடர்புக்கு 7448985000 7448985000. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை அதிகாரிகள் 18 மணி நேரம் டார்ச்சர் செய்ததாகவும் அதனால் தான் அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் இந்த சம்பவம் ஒரு ஜனநாயக படுகொலை என்றும், மேற்கு வங்கம் டெல்லி போன்ற மாநிலங்களில் அமலாக்கத்துறையை ஏவி எதிர்கட்சிகளை அச்சுறுத்த முயன்றது போல் தமிழகத்திலும் பாஜக செய்துள்ளதாக கூறினார். மேலும் திமுக ஊழல் கட்சி என்ற போலி கருத்தை நிரூபிக்க பாஜக முயற்சிப்பதாகவும், திமுக மட்டுமின்றி அதிமுகவையும் மிரட்ட விசாரணை அமைப்புகளை பாஜக பயன்படுத்துவதாகவும் கூறினார். விசாரணைக்கு ஒத்துழைப்பு தந்த செந்தில் பாலாஜியை இப்படி அவசரமாக கையெழுத்து செய்ய என்ன தேவை இருக்கிறது என்று கேள்வி எழுப்பிய அவர், அண்ணாமலை சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த நிலையில் தற்போது காழ்ப்புணர்ச்சி காரணமாக செந்தில் பாலாஜியை பழி வாங்கியுள்ளதாக குற்றம் சாட்டினார். எந்த மிரட்டலுக்கும் பயப்படாத இயக்கம் திமுக, அன்றைக்கு அதிமுக ஆட்சியில் ரெய்டு வந்த போதும் திமுக தான் எதிர்த்து குரல் கொடுத்தது. திமுகவை ஊழல் நிறைந்த இயக்கமாக காட்டுவதற்கு காலங்காலமாக முயற்சித்து ஒவ்வொருவரும் தோற்று கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு இந்த நடவடிக்கைகளும் தோற்று போகும் என்பதில் எல்லளவும் அச்சமில்லை. கடந்த 2021 சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு மாண்புமிகு தமிழகத்தின் முதல்வர் தளபதி அவர்களை குறிவைத்து உறவினர் வீடுகளில் எல்லாம் சோதனை நடத்தியது பாஜக. அந்த முயற்சி என்ன ஆனது என்பதை இன்றைக்கு பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்கள் நன்கு அறிவார்கள். திமுக மீதும் திமுக தலைவர்கள் மீதும் எந்த குற்றத்தையும் நிரூபிக்க முடியாத நிலையில் திண்டாடும் பாஜக மக்கள் மத்தியில் பரப்பும் பொய் பிரச்சாரத்திற்கு புலனாய்வு அமைப்புகளை ஏவி சோதனை நடத்துவதை இன்றைக்கு தொடர்ந்து செய்து வருகிறது.